அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் இந்த ஒரு இலையை பயன்படுத்தி எப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களை வசியம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான விஷயம்தான். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். யார் மேலே தவறு இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இலையை பயன்படுத்தி வசியம் செய்ய போகிறோம். வசியம்னா எந்த ஒரு தவறான வார்த்தையும் கிடையாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பேச்சை கேட்காம, அப்படி இல்லைன்னா மனைவி கணவன் பேச்சை கேட்காம தவறான வழியில் போவாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தா கூட திருந்த மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் கண்டிப்பாக சண்டை சச்சரவு தான் இருக்கும். எவ்வளோ விட்டு கொடுத்து போனால் கூட திருந்தவே மாட்டாங்க. இப்படி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி கூட தவறான பாதையில் போகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கூட கணவன் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வசியம். கணவன் மனைவி பிரிஞ்சு போய் இருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்யலாம், ஒற்றுமைக்காக செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை விட்டு காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா கூட இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஒரு இலையை தான் பயன்படுத்த போகிறோம். இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலை. ஆன்மீக ரீதியாக மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இலை இது. இந்த குப்பைமேனி வேரில் கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்மீக ரீதியாக சக்தி இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த குப்பைமேனி வேரை பறிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி கூட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் குப்பைமேனி இலையை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். இந்த குப்பைமேனி இலையை பறிக்கிறதுக்கு எந்த ஒரு வழிமுறைகள் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம். காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பரிகாரம் செய்யணும். ஸோ காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த குப்பைமேனி இலையை பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு வாட்டி நல்ல தண்ணீரில் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு துண்டு விரித்து கீழே உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த குப்பைமேனி இலையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ளூ பென் அப்படின்னா க்ரீன் பென் யூஸ் பண்ணலாம். பென்னை வச்சு உங்களுக்கு யார் வசியம் ஆகணுமோ அவங்க பெயரை எழுதிக்கோங்க. உங்கள் கணவன் இல்லைனா மனைவி பெயரை இனிஷியலோடு எழுதிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா பெயர்னு மட்டும் எழுதுகிறேன். இதில் எழுதும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இலை கிழிஞ்சு போகும். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் தெளிவாக எழுத முடியாது. சும்மா நீங்கள் லைட்டாக எழுதினாலே போதும். இந்த இலையில் அவங்க பெயர் எழுதும்போது உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. குலதெய்வம் தெரியாதவங்க முருகரை மனதார வேண்டிக்கோங்க. இதில் அவங்க பெயர் எழுதும்போது திருப்பியும் அவங்க கூட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும், அவங்க நல் வழிக்கு வரணும், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த இலையை வச்சுட்டு நாளாக மடிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் நெருங்கிய உறவுகள் நண்பர்களுக்கு கூட இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம். எந்த ஒரு நாள் கணக்கு கிடையாது. காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ இந்த பேப்பரை மடிச்சுட்டு உங்கள் பேக்கெட்டில் இல்லைனா பர்ஸில் வச்சுக்கோங்க. பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பேச போகும்போது எப்பயுமே இந்த இலையை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க. வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருமே இருக்கும். ஆனால் ஒற்றுமைக்காக இந்த பரிகாரம் செய்கிறதா இருந்தால் இந்த பேப்பரை நீங்கள் பூஜை அறையிலே வச்சிடலாம். இந்த பேப்பருக்குள்ளே இருக்கிற இலையை நீங்கள் வாரம் ஒரு நாள் மாற்றிட்டு வரணும். என்றைக்கு இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அடுத்த வாரம் அதே நாள் அன்றைக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பழைய இலையை கீழே தூக்கி போட்டுருங்க. புது இலையை நீங்கள் திருப்பியும் இந்த மாதிரி பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி உறவுகளை கூட இந்த பரிகாரம் சேர்த்து வைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.